வணக்கம் நண்பர்களே, டெக்னாலஜி வளர வளர டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்கிற தவறுகளும் அதிகமாயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்லாம் நம்ம பேங்க்கில் பணம் போடணுன்னாலும் எடுக்கணுன்னாலும் பேங்க்குக்கு போகணும், சலான் ஃபில் பண்ணணும், க்யூவில் நிற்கணும். அப்புறம் செக் ஃபெசிலிட்டி வந்துச்சு, ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங்னு எல்லாமே டிஜிட்டல் பேங்கிங் ஆயிடுச்சு. இதனால் நம்ம பேங்க்கு போகவும் தேவையில்லை, சலான் ஃபில் பண்ண தேவையில்லை, க்யூவில் நிற்க தேவையில்லை, நம்ம டைமும் சேவ் ஆகுது. அதே சமயம் டிஜிட்டல் பேங்கிங்கில் ஃப்ராட் செஞ்சு நம்ம பணத்தை எடுக்க நினைக்கிற ஹேக்கர்ஸும் அதிகமாயிட்டாங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இதில் நம்ம ரொம்பவே சேஃபாக டிஜிட்டல் பேங்கிங் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயந்தானேன்னு நம்ம நினச்சி அசால்ட்டாக இருக்கிறதுல தான் ஹேக்கர்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்குது. கொஞ்சம் நம்ம அசந்தா நம்ம பணம் எல்லாத்தையுமே காணாமல் பண்ணிடுவாங்க. ஃபிஷ்ஷிங், விஷிங், ஸ்கிம்மிங்னு நம்ம பணத்தை திருட ஆன்லைனில் ஒரு பெரிய கும்பலே இருக்குது. ஒரு நாள் நம்ம அக்கௌண்ட்லேருந்து 1000 or 2000 பணம் காணாமல் போகும். அப்போ அப்படி பண்ணியிருந்தா இப்படி நடந்திருக்குமோ, இப்படி பண்ணனால தான் இப்படி பணம் திருட போயிருக்கோ அப்படின்னு ஃபீல் செஞ்சு நோ யூஸ். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அசால்ட்டாக நினச்சி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்ம பணத்துக்கு அதுதான் சேஃபும் கூட. தப்பா அப்படி என்ன நெட் பேங்கிங்கில் தப்பு பண்ணுறோன்னு தானே யோசிக்கிறீங்க? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறப்ப இந்த தவறெல்லாம் செஞ்சிடவே கூடாது. அது என்னென்ன, நம்ம நெட் பேங்கிங் எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறப்ப நம்ம செய்யவே கூடாதுங்கிற லிஸ்ட் இதோ. ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறப்ப அந்த வெப்பேஜ் செக்யூராக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா, நார்மல் யூஆர்எல்லாம் HTTP ஸ்டார்ட் ஆகும். பட் நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறப்ப HTTPSன்னு ஸ்டார்ட் ஆகும். இப்படி இருந்தால் தான் அந்த வெப்சைட் செக்யூராக இருக்குன்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் வைஃபை. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் செய்கிறப்ப ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு எந்த பப்ளிக் வைஃபைலையும் நீங்கள் உங்கள் சிஸ்டம் அல்லது மொபைலை கனெக்ட் பண்ணிடவே கூடாது. யூஸ்வலாகவே பப்ளிக் வைஃபைலாம் சேஃப் கிடையாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை திருட நினைக்கிறவங்களுக்கு இது நீங்களே ஈஸியாக உங்கள் டீட்டெயில்ஸை தர மாதிரி. ஸோ பப்ளிக் வைஃபைலாம் எப்போவுமே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டர் இல்லை வேறு எங்கேயாவது இருக்கிற கம்ப்யூட்டர்ஸில் எப்போயுமே நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணிங்கனாலும் லாகின் ஆகிறப்ப ஆல்வேஸ் ரிமெம்பர் பாஸ்வேர்ட் யூசர் ஐடின்னு கேட்கும். அதை எப்போயுமே அக்செப்ட் பண்ணிடாதீங்க. நெவர் அலோன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ராஜனுங்கிறது ஒரு இன்டர்நெட் வைரஸ். நீங்கள் செக்யூர் இல்லாத பேஜ் அல்லது வெப்சைட் வியூ பண்ணுறப்ப உங்கள் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆயிரும். அப்புறம் உங்கள் ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை உங்களுக்கு தெரியாமலே திருட ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேராக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக அப்டேட் செஞ்சும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன். நம்ம மொபைலில் சார்ஜ் இல்லைன்னா பப்ளிக்கில் இருக்க சார்ஜிங் பின்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜூஸ் ஜாக்கிங்னு சொல்லுவாங்க. உங்கள் யூஎஸ்பி கேபிளில் சார்ஜ் போடுறப்ப அதவே யூஸ் செஞ்சு உங்கள் டேட்டாஸ் எல்லாம் திருடிடுவாங்க. ஸோ இதில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் சார்ஜ் பண்ண வேணாம். முடிஞ்சால் பவர் பேங்க் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பேங்க்கோட கஸ்டமர் கேர் நம்பரை எப்போவுமே கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது. உங்கள் பேங்க்குக்குன்னு ஒரு அத்தரைஸ்டு வெப்சைட் இருக்கும்ல, அதில் தான் எப்போவுமே உங்கள் பேங்க்கோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடிலாம் பார்த்து யூஸ் பண்ணணும். மொட்டையாக நீங்கள் கூகுளில் சர்ச் செஞ்சு அதில் போட்டிருக்க நம்பருக்கு கால் அல்லது மெயில் ஐடிக்கு மெசேஜ் செஞ்சிங்கன்னா உங்கள் பணத்துக்கு உத்தரவாதம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லைன்னா ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் உங்கள் பேங்க்கோட டிஜிட்டல் ஆப்ஸை டவுன்லோட் செய்யணும். அதிகாரப்பூர்வம் இல்லாத ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டா மற்றும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் ரெண்டுத்துக்குமே ஆபத்து தான். உங்கள் பேங்க்கோட ஆன்லைன் ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறப்ப கூட அந்த ஆப் ஆத்தரைஸ்டு ஆப்பானு செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் மொபைலில் வர சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி அப்டேட்ஸை எப்போவுமே அசால்ட்டாக நினச்சி அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலான்னு இருக்காதிங்க. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவோம். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க பக்ஸ் மற்றும் தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ எப்போவுமே ரீசன்ட் ஓஎஸ் அப்டேட் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஹேக்கர்ஸ்னாலையும் உங்கள் மொபைலில் நுழைய விடாமல் சேஃபாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஒன், எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயிலில் வர பேமெண்ட் ரிலேட்டடான எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. குறிப்பாக குயிக்காக பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற அலர்ட்டை பார்த்தா அதை கிளிக் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த யூஆர்எல் சேஃப் அண்ட் செக்யூரானு 1 or 2 times செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆன்லைன் பேங்கிங் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட்டுனாலோ இல்லை கேள்வி இருந்தாலோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அது போன்ற சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாதீங்க. எந்த டவுட்டுனாலும் யார்கிட்ட கேட்கணுமோ அவங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் செஞ்சு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
உங்கள் நெட் பேங்கிங் அல்லது ஏடிஎம் எதா இருந்தாலும் அதோட பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக வைக்கணும். நீங்கள் பிறந்த வருஷம் இல்லை டேட் அது மாதிரிலாம் வைக்காதீங்க. ஈஸியாக பாஸ்வேர்டு வச்சா ஈஸியாக பணம் காணாமல் போகும். ஒரு மொக்க ஹேக்கருக்கு கூட உங்கள் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது ஈஸியாயிரும். ஸோ எப்போவுமே ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெட் மூலமாக நடக்கிற ஃப்ராடெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, அடிக்கடி உங்கள் பாஸ்வேர்டை மாற்ற மறக்காதீங்க. ஒவ்வொரு 3 இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் சைபர் கிரிமினல்ஸ்கிட்ட இருந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நம்பர், பர்சனல் யூஸ்க்கு ஒரு நம்பர்னு ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், மெயில் ஐடியை மட்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பேங்க் ரிலேட்டடான எந்த ஒரு டீட்டெயில்ஸையும் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. மோசடி பண்ணுறவங்க பல சமயம் நாங்கள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்கலாம். உங்கள் பேங்க்ஸ்லேருந்து எப்பவும் யாருமே உங்கள் அக்கௌண்ட் அல்லது நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கேட்டு வர மெசேஜ், கால், மெயில்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எதுவும் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் பெர்மிஷன் கேட்கும் இல்லையா, அலோ ஃபோட்டோ, அலோ காண்டாக்ட் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கண்மூடித்தனமாக அலோ கொடுக்காதீங்க. அந்த பெர்மிஷன் மெசேஜ்லாம் ரீட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் அலோ கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அடிஷ்னல் இன்கம் ஃப்ரம் ஹோம்னு உங்களுக்கு வர ஸ்கேம் இமெயில்ஸ்லாம் எப்போவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. இப்படி வர மெயில்ஸ் மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனி நேம்ஸ் போட்டு முன்பணம் கட்டுங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் ரிப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்க்கெல்லாம் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பேங்க்கில் அல்லது நெட் பேங்கிங்கில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் உடனே ரியாக்ஷன் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் செஞ்சு செக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி கரெக்டாக இல்லைன்னா உடனே உங்கள் பேங்க்கில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன விஷயமாக தான் இப்போ தெரியும். ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணி தான் ஹேக்கர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் எல்லாத்தையும் எடுக்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரீசன்ட் சர்வேயில் 36% இந்தியன்ஸ் ஆன்லைனில் சீட் பண்ணப்படுறதாகவும், ஒரு ஆடிட்டர்ந்து சராசரியாக 8.19 லட்சம் வரை திருடப்படுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜியை சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுவோம், நம்ம பணத்தை பாதுகாப்போம். உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, பணம் எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உடனே 1800-425-3800 நம்பருக்கு, இல்லைனா 1800-11-22-11 நம்பருக்கு கால் செஞ்சு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா https://cybercrime.gov.in மெயில் ஐடிக்கும் கூட நீங்கள் மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ கேட்குறப்ப எரிச்சலாக கூட இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட மாஸ்க் போட்டு கை கழுவியே நாங்கள்லாம் கொரோனா வைரஸையே அடித்து துரத்தணும்டான்னு பெருமையாக நம்மலாம் சொல்லணும், சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.